யாழ்ப்பாணம் பொது நூலகம் எரிக்கப்பட்டு 37வது ஆண்டு நினைவு தினம் இன்று வெள்ளிக்கிழமை யாழ் மாநகர சபையின் ஏற்பாட்டில் பிரதம நூலகர் சுகந்தி சத்குணராஜா தலைமையில் அனுஷ்டிக்கப்பட்டது. இதன்போது யாழ் நூலகம் எறுவதைக் கண்டு உயிரிழந்த அருட்தந்தை தாவீது அடிகளாரின் உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவித்து சுடரேற்றியும் அஞ்சலி செலுத்தினார்கள். இந்த நினைவஞ்சலி நிகழ்வில் யாழ் மாநகர முதல்வர் இம்மானுவேல் ஆர்னோல்டு மற்றும் வடமாகாண அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம், வடமாகாண மகளிர் விவகார அமைச்சர் அனந்தி சசிதரன், வடமாகாண சபை உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம், வடமாகாண எதிர்க்கட்சித் தலைவர் சின்னத்துறை தவராசா மற்றும் வடமாகாண சபை உறுப்பினர் பாவண்ணா கஜதீபன் உட்பட யாழ் பொது நூலக உத்தியோகத்தர்கள், பணியாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். 1998 ஆண்டு ஜூன் மாதம் முதலாம் திகதி அரச படைகளினால் எரியூட்டப்பட்ட போது சுமார் லட்சக்கணக்கான புத்தகங்கள் தீக்கிரையாக்கப்பட்டதுடன் இனப்படுகொலை செய்யப்பட்ட நாள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. திட்டமிட்டு விஷமிகளால் எரிக்கப்பட்டு இன்றைக்கு 37 வருடங்கள் கடந்துவிட்டன. இந்த யாழ் நூலகம் அன்று மீள கட்டியெழுப்பப்பட்டாலும் அன்று நாங்கள் இழந்த லட்சக்கணக்கான புத்தகங்கள், அவையினுடைய பெறுமதிகள், இல்லாட்டி அந்த பெறுமதி புத்தகங்களை எங்களால் மீண்டும் பெற முடியாது. இன்றைய புதிய புத்தகங்கள், புதிய விடயங்களை நாங்கள் எழுதினால் நூலகத்துக்கு சேர்த்திருந்தால் அந்த இழந்த எத்தனையோ பழைய ஏடுகள் உட்பட பழைய புத்தகங்கள் பலவற்றை எம்மால் இனிமேல் பரவக்கூடியது. தெற்காசியாவிலேயே ஒரு சிறந்த நூலகமாக விளங்கிய நூலகத்தை திட்டமிட்டு நமது மக்கள் அன்று கல்வித்தரத்தில் இலங்கையிலேயே முன்னணியில் நிற்கின்றார்கள். இவர்களது கல்வித்தரத்தை, அதாவது அடியோட அந்த கல்வித்தரத்தை அளிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு திட்டமிட்டு நடத்தப்பட்ட இந்த செயல், அந்த செய்தவர்கள் இன்னும் தப்பித்து அதில் ஒன்று ரெண்டு பேர் இல்லாட்டியும் இன்னும் அந்த அதில் ஈடுபட்டவர்கள், அதுக்கு தூண்டுதலாக இருந்தவர்கள் இன்னும் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் இந்த நாட்டில் நீதி கிடைக்கவில்லை என்பதற்கு அது ஒரு உதாரணம். இந்த நூலகத்தினுடைய நிர்வாகம் கையாண்ட மாநாடு சபையினுடைய ஆணையாளராக நான் இருந்தேன். இதை எரிகிற போது எனக்கு தகவல் தந்தது என்னுடைய யோகேந்திரன் பேசுகிறேன். அதனுடைய நீரை வந்தேன். இங்கே வந்து பொய்சாரனுடைய இல்லை இந்த இடத்திற்கு வர நாங்கள் தடுத்தார்கள், எச்சரித்தார்கள், அச்சுறுத்தார்கள். நேரடியாகவே நாங்கள் இந்த செப்பல் கேரி சந்தையிலிருந்து இதை எரிவதை நேராக பார்க்கிறோம். அடுத்த நாள் வந்து எத்தனை என்ன என்ன நூலகங்களுடைய அழிவுன்றதையும் பார்க்கிறோம். அதனாலே அந்த அப்போது இருந்த சபையோடு சேர்ந்து இதை முன்னெடுக்க வேண்டிய முயற்சிகளை உருவாக்கிறதையும் ஆண்டாளர்கள் அதை முயற்சித்து கட்டி இன்றொழுது இந்த பக்கத்தை ஒரு நினைவு இடமாக வைத்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து செயல்பட்டோம். ஆனால் அதை மறைந்து1981 ஆண்டு ஜூன் மாதம் முதலாம் தேதி எரியூட்டப்பட்ட ஆசியாவிலே பிரமிக்கத்தக்க எங்களுடைய யாழ்ப்பாண நூல் நிலையம், வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஒரு அறிவு பொக்கிஷம் எரியூட்டப்பட்ட 37வது ஆண்டை இந்த முறை எங்களுடைய நூல் நிலையத்தினுடைய வளாகத்துக்குள்ளே நாங்கள் வளமை போல் அந்த நினைவேந்தலை நாங்கள் இன்று மேற்கொண்டிருந்தோம். அவை இன்று இந்த நாள் எங்களுடைய இனத்தின் மீது விடுக்கப்பட்ட ஒரு 37 வருடங்களுக்கு முன் ஏவப்பட்ட ஒரு புரட்சிகரமான இன வலிப்பினுடைய ஒரு அங்கமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே நாங்கள் வருடா வருடம்
அவ்வாறான எங்களுடைய கனவான்களுக்கு இந்த இடத்திலே நாங்கள் நினைவு எடுத்து கொண்டிருக்கின்றோம். இந்த வருடமும் அதனை நாங்கள் நெறிப்படுத்தி இருக்கின்றோம். அடுத்த ஆண்டிலே நாங்கள் இந்த நினைவு நாளை எங்களுடைய மாநகரத்தினுடைய ஒரு முதல்வராக இதை ஒரு மிக பிரமாண்டமான முறையில் ஏற்பாடு செய்து எங்களிடம் இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பினர்களை எல்லாரையும் அழைத்து இந்த நினைவேந்தலை செய்வதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம். இது எதிர்கால சந்ததிக்கும் ஏன் இந்த நிகழ்வு மேற்கொள்ளப்படுகின்றது என்ற செய்தியை எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்க வேண்டும். எங்களுடைய எதிர்கால சந்ததி 37 ஆண்டுகளுக்கு முதல் என்ன நடந்தது என்றதில்லாமல் இந்த மண்ணிலே தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்ட ஒவ்வொரு சம்பவங்களையும் ஆவணப்படுத்தி அதனை ஒரு பொக்கிஷமாக எங்களுடைய அருங்காட்சியகத்திலே அதனை நாங்கள் வைத்து எதிர்கால சந்ததிக்கும் எங்களை நோக்கி வருகின்ற சகல தரப்பினருக்கும் அதனை சொல்லக்கூடிய வகையிலே அதை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். அதனை நாங்கள் மிக விரைவாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அபிவிருத்தி திட்டங்களுக்கு ஊடாக அவ்வாறு ஒரு அருங்காட்சியகம் உருவாக்கப்படும் பட்சத்தில் இவ்வாறான நிகழ்வினுடைய எச்சங்களை அந்த இடத்திலே வைத்து எங்களுடைய சந்ததிக்கு அதை நாங்கள் நினைவுபடுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது.